தம்பி. பா, நல்லா இருக்கிறியாப்பா? பா, நல்லா இருக்கேன்பா. எப்பப்பா வர்ற? லீவு கேட்டு வரையா சாமி? இப்போ வரேன்ப்பா, இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துடுறேன்ப்பா. லீவு கொடுத்துருவாங்க. எனக்கும் உங்களை என் ஃப்ரெண்ட் அஜயில பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரம் வந்துடுறேன். வா சாமி. பா, பரவாயில்லப்பா, ஓடலாம் போட்டாங்க. மரல இன்னும் இவ்வளோ இருக்கா? கவர்மெண்ட்ல இன்னும் விட்டு வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. அப்பா வாப்பா, ஊர்லேருந்து இப்போதான் வரையா? ஆமாப்பா. ட்ராவலிங் எல்லாம் எப்படிப்பா இருந்தது? ரொம்ப டயர்டுப்பா. நல்லா போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பா. அஜய், அஜய், அஜய் விடுதானே இது? ஆமா, நீங்க? நீங்க யாரு? நீங்க யாரு? நான் அஜயோட ஃப்ரெண்ட் தான். நல்ல தம்பின்னு சொல்லுங்க, அவனுக்கு தெரியும். மாப்ள, வெளியூர்ல வேலை செஞ்சிட்டு பிரச்சனையாச்சு, கல்யாணம் பண்ணிட்டேன். சரிடா, ஓகேடா, சரிடா, நான் கிளம்புறேன்டா. டேய் நிலத்தம்பி, வாடா, டீ சாப்பிட்டு போகலாம். பா, டீயே வேணாம்டா சாமி. பா, நீ சாப்பிட்டு எவ்வளோ நல்லாச்சு, அதுவும் ரெண்டு சாப்பிட்றோம் ஜாலி. டே, எப்படிடா இருக்க? எப்படி இருக்கீங்கண்ணா? நான் நல்லா இருக்கேன்டா. எங்கடா ஊரில் ஒரு பையனையும் காணா? விஷயம் தெரியாதா, எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? இது யாரா? இது அப்புறம் என் ஒய்ஃபு. ஒய்ஃபாவா? இங்கடா தாலியெல்லாம் இல்லை. லிவிங் டுகெதர் ப்ரோ. லிவிங் டுகெதரா? என்னடா சொல்றீங்க? கவின் அங்கிள் கிட்ட பிளஸிங் வாங்கிக்கோ. அங்கிளா? ஆசீர்வாதமா? அப்பா, அப்பா. என்னப்பா? அப்பா, எனக்கு எப்பப்பா மேரேஜ் பண்ணி வைப்பீங்க? இப்ப என்னப்பா மேரேஜ், ரெண்டு வருஷம் போகட்டும், இப்ப என்னப்பா அவசரப்படுற? ரெண்டு வருஷமா? அப்பா, என் கூட சுத்துற பசங்கள்லாம், சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுப்பா. பேச்சு துணை கூட ஆளில்லப்பா. அப்போல்லாம் பண்ண முடியாதப்பா, பண்ணும்போது தான் பண்ணுவாங்க. அப்போல்லாம் அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் நாளானு பண்ணிக்கலாம். ரெண்டு வருஷம் ஆகாதுப்பா, மூணே மாதத்தில் பண்ணும். அதெல்லாம் முடியாதப்பா, இங்கிருந்து போயிரு, போய் சேரு, தூக்கி அடிச்சு போடுவேன், போய் சேரு. இப்போ கல்யாணம் கேட்குதாடா பரதேசி. ஹலோ, சொல்லு மச்சான். டே மச்சான், எங்கடா இருக்க? வீட்டில். டே இல்லை, நம்ம இங்கே முக்கு கடைக்கு முன்னாடி தான் இருக்கேன். சரி, கொஞ்சம் வாடா பார்க்கணுண்டா. டே, பத்து நிமிஷம் ஆகும்டா. பத்து நிமிஷமா? இப்போவே வாடா. டே, இப்போ நீ வரையால நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டா? டே, ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன்டா. வாடா, கிளம்பி வா, ஃபஸ்ட்டு வா. இப்போ நீ வரலனா உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் பாரு. டே சாமி, இர்ரா வரண்டா, சீக்கிரம் வா. ஆ, டே என்னடாவும் பிரச்சனை. வாடா மச்சா, ஃபஸ்ட்டு உட்காரு வா. என்ன உனக்கு வீட்டில் வேலை விளாண்ட்டு இருந்தேன்? ஒரு முக்கியமான வேலையாக இருந்தேன்டா. உட்கார்றா மச்சான், கூல்றா. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? என்னடா கூல், என்னடாவும் பிரச்சனை. டே, வீட்டில் வர பொண்ணு பார்க்கணுண்டா. நான் வீட்டில் கேட்டுகிட்டே இருக்கேன், சின்னவன் பெரியவன் எல்லாத்துக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு மட்டும்தான் மேரேஜ் ஆக மாட்டேங்குது. சரி, வீட்டில் கேட்டால் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்கடா. அதுக்கு நான் என்னடா பண்ணுறது? நீ வேணா எங்கள் அப்பன்ட்ட வந்து பேசுறியா? ஐயோ, அந்த ஆள்கிட்ட நான் பேசல, இந்த மனுஷன் பேசுவான். அந்த நீதான்டா ஃப்ரெண்டு, நீதான்டா எதாவது பண்ணணும். உன் வீட்டு சைடு எதுவும் பொண்ணு பார்த்துருக்காங்களா? என்ன ஃப்ரெண்டு வீட்டில் மாப்பிள்ள பார்க்குறாங்க. ஆ, உன் ஃபோட்டோஸ் வேணால் அவன்கிட்ட கொடுக்குறேன், நீ நேரில் மீட் பண்ணி பேசு. அப்படியா? சரி, என் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு விடு. பிடிக்குமா என்ன? உன்னை பிடிக்காம இருக்குமா? ஐயா, பிடிக்குண்டா. சரி ஓகே, சிறப்பாக அனுப்பிச்சு விடு. நீங்க தான் நல்ல தம்பியா? ஆமா. ஹாய், நான் மணிமேகலை. ஹாய்,
வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை மணிமேகலை, இப்போ தான் வந்தேன். ஹாய் சுபா, ஆம் நல்ல தம்பி. ஏன் லேட்டு? ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு, அதனால் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சொன்னால் சொன்ன டைமுக்கு வரணும், ஓகேவா? ஓகே. அஜய் உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன், எவ்வளோ சேலரி? நான் இங்கே தான் ஐடி இன்ஃபோடெக்கில் ஒர்க் பண்ணுறேன், மந்த்லி 25,000 வாங்குறேன். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் இங்கே பக்கத்தில் ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் ஒரு 3-star ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன, நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். அவ்வளோதான். மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எல்லாமே என்ன கேட்டு தான் செய்யணும். இதுக்கெல்லாம் ஓகேனா நான் மேரேஜ் ஒத்துக்கிறேன். ரைட்டு. ஆமாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன சாப்பிட்றீங்க? டே அஜய், பொண்ணு பார்க்க சொன்னால் நல்லா பார்த்துருக்கடா, செஞ்சுட்ட போ. ஆமாம் சொல்கிறேன், நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது, நீ வேற ஆளை பார்த்துக்கோ. என்னாச்சு? கிழிஞ்சது போ. சரி மணிமேகலை, நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு மெதுவாக வைப்போங்க, நான் கிளம்புறேன். ஓ ஓகே. சுபா, ஒய் என்னாச்சு? ஏண்டா ரெண்டு பொண்ணு பார்த்தியே, என்னாச்சு? ஏண்டா ஆல்ரெடி இருட்டாக இருக்கிறேன், என் லைஃபை கலர்ஃபுல்லாக மாற்றுவேன்னு பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி மாற்றி வச்சுருக்கியாடா. பா பொண்ணாடா அது. என்னடா ஆச்சு? கருப்பாக இருக்காடா. என்னடா பார்க்குற? ரெண்டாவது பொண்ணு என்னாச்சு? டே ஓவர் ஆட்டிடியூட்ரா. என்னடா ஆச்சு? டே அரை மணி நேரம் லேட்டாக வந்ததுக்கு வேணான்ட்டாடா. அப்போ ரெண்டாவது பொண்ணு மேலேயே தப்பு இல்லை, பேரில் மட்டும்தான்டா நல்ல தம்பி. பொண்ணுங்களை பற்றி ஒன்றுமே தெரில உனக்கு, ரொம்ப கெட்ட தம்பியாக இருக்கியடா. ஏன்டா நீ வேற? ஆஹா, மேரேஜ் வரைக்கும் இவ தான்ப்பா நம்ம கனவு கண். மாப்பிள என்னடா கடைசி வரைக்கும் ஃபோனுங்க இந்த போல? டே லாஸ்ட்டாக ஒரே ஒரு சான்ஸ் கொடு, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பார்த்து கொடு, லாஸ்ட்டாக கடைசியாக. கடைசியாக ஒரு பொண்ணு இருக்கு மச்சான், அந்த பொண்ணை போய் பாரு. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சா நீ பொழைச்ச, இல்லைன்னா. சொல்லுங்க தமிழ்செல்வி. அஜய் கால் பண்ணாரு, உங்களை பத்தி சொன்னாரு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால பார்க்க வந்தேன். அஜய் சொல்றது இருக்கட்டும், உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. என்னை பத்தி சொல்லணும்னா, நான் இங்க ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றேன். ஓகே. மந்த்லி 25,000 வாங்குறேன், குடும்பத்தை ரன் பண்ண முடியும் நினைக்கிறேன். ஓகே. அம்மா அப்பா நான் மட்டும்தான், தங்கச்சி அண்ணா யாரும் இல்லை. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்தால் வேலை பார்க்க தேவையில்லை, சமைக்க தேவையில்லை, துவைக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எங்கள் அம்மா அப்பா மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும், வேற எதுவும் இல்லை. உங்களை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஏய் சும்மாதான் சொன்னேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நானும் மிங்கிள் தான்.